ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இதாரு சுவைகளின் சங்கமம். நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பானிபூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பானிபூரி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு 3, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காஞ்ச மாங்காய் பவுடர் 1 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன். அடுத்ததாக நம்ம பானி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் கொத்தமல்லி, 1/2 கப் புதினா எடுத்திருக்கோம், 2 மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, 1/2 லெமன். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 மூடி லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். இதை நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேண்டியதான். 1 by 1 வந்து சேர்த்துக்கலாம். இங்கே சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பானியில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் வந்து ரெடி ஆயிருச்சு. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இங்கே சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஸ்வீட் சட்னி வந்து வைக்க போகிறோம். இந்த ஸ்வீட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் வெல்லம், 10-20 பேரிச்சம்பளம், கொஞ்சமாக வந்து பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து புளி கரைசல் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோடய விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை மட்டும் நல்லா வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம மீதம் இருக்க புளி தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பளம் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட டொமேட்டோ சாஸ் இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வந்துறதுக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்ததுன்னா நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடிமேடாக இருக்க இந்த பானி பூரியை வந்து நம்ம நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம இந்த பூரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இந்த பூரியெல்லாம் ஒரே மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகியிருக்கு. பாருங்கள், நம்ம பூரி எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், அதுக்கு தேவையான பானி, இம்லி சட்னி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி பானி பூரியை வந்து உடச்சி விட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அந்த ஸ்வீட் சட்னி வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் கெட்டு போகாது. இந்த பானியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை வந்து இந்த பானிபூரியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பானிபூரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை தாறு சுவைகளின் சங்கமம்.